ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அரிசி பருப்பு மாதிரியான வருஷ ஜாமான்களை எப்படி செல்லு வண்டெல்லாம் பிடிக்காம பாதுகாக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே போல செல்லு பிடிச்ச அரிசியை எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த அரிசி கிளீனா இருக்கு, எந்த செல்லு எதுவுமே இல்லை. இந்த அரிசியில பாருங்க, செல்லு புழுலாம் பிடிச்சு கிடக்குது. இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அதை கிளீன் பண்றதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்கு. சில பேர் வெயில்ல வைப்பாங்க, ஆனா வெயில்ல எல்லாம் வைக்க கூடாது. வெயில்ல வச்சா என்ன ஆகும் அப்படின்னா அரிசி பொடிஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் ஆக்கும் போது குறுன குறுனையா ஆயிரும். அதனால அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, இந்த அரிசிய எடுத்துக்கோங்க. வீட்டு வாசல்ல நிழலான ஒரு பகுதியில இப்படி ஒரு போர்வை விரிச்சு அந்த அரிசிய அப்படியே கொட்டி விட்டுலாம். கண்டிப்பா வெயில்ல கொட்ட கூடாது. ஒருவேளை உங்க வீட்டுல வாசல் இல்லைன்னா மொட்டை மாடியில வெயில் இல்லாத நேரத்துல கொட்டலாம். கொட்டி அரிசி எல்லா பக்கமும் வர்ற மாதிரி இப்படி அரிசியே நல்லா தொலாவி விட்டுருங்க. வரி வரியா அப்படியே வந்திருக்கு பாருங்க, முழு பெட்ஷீட்டும் அப்படியே லேசா இருக்கிற மாதிரி. இப்படியே நம்ம வந்து ஒரு கால் மணி நேரம் விட்டுறலாம். இப்படி விட்டாலே போதும், கால் மணி நேரத்துல அந்த செல்லு பூச்சி புழு எல்லாமே ஏறிட்டு வெளியே வந்துடும். அது வந்து அரிசியில இருந்து வெளியே வந்த பின்னால நம்ம அரிசியை எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். பாத்தீங்கன்னா ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு. தொலைவி விட்ட அரிசியில ஒரு செல்லு கூட இல்லை, ஒரு வண்டு கூட இல்லை, எல்லாம் போயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து அரிசி ட்ரம்லே போட்டுக்கலாம். அரிசி ட்ரம்ல போடுறதுக்கு முன்னால அரிசி ட்ரம்மை வந்து கழுவி தொடச்சி காய வச்சு போட்டுக்குங்க. ஏன்னா அதுல வந்து சில டைம் எக்ஸ் இருக்கும், அந்த பூச்சியோடைய முட்டைகள் இருக்கும். துணியில விரிக்கும் போது அப்படியே எடுத்து போடுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ இதுல மேற்கொண்டு பூச்சி விழாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வசம்பு இருக்கு பாருங்க, குழந்தைங்களுக்கு எல்லாம் நம்ம இது பண்ணுவோம்ல, அந்த வசம்பை எடுத்து சின்ன துண்டா இப்படி உடைச்சுக்குங்க. ரெண்டு மூணு துண்டு இப்படி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா பூச்சி விழவே விழாது. அதே மாதிரி அரிசி அரிசிக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம பருப்பு வேற என்ன வருஷ ஜாமான வாங்குறோமோ அந்த வருஷ ஜாமானத்துக்குள்ள இந்த மாதிரி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், ஈரக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. ஒருவேளை உங்ககிட்ட வசம்பு இல்லைன்னா நீங்க நாலஞ்சு வரமிளகா கூட இதுக்கு பதில் போட்டுக்கலாம். அல்லது ஒரு துணியில கல்லுப்பை சின்ன மூட்டையா கட்டி அதையும் போட்டுக்கலாம். எதை போட்டாலும் மறுபடியும் வண்டு வராது, பூச்சியும் விழாது. அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம யூடியூப் சேனல் ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. ஆஸ்க் ஜான்சி ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டு பணத்தை வாங்கிக்குவாங்க.